தற்கொலைன்னு சொல்ல முடியாது, அதிகார வர்க்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை தான் குழுமூர் அனிதாவுடைய அந்த உயிர் இழப்புங்கிறது. அந்த பிள்ளை செத்த மறுநாள் அதிகாலை 6:30 மணிக்கு அந்த உயிருக்கு நீதி கேட்டும் நீட்டு விளக்குக்கு உரிமை கேட்டும் நாங்கள்லாம் அங்கே நடத்தின அந்த உரிமை குரல் நிகழ்வுன்னு தான் சொல்லணும். ஆனால் அது ஒரு வன்முறை போராட்டம்னு தமிழ்நாடு அரசு எங்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கான பிடிவாரண்டு இன்றைக்கி சந்திர கோர்ட்டில் போட்டு சில கண்டனங்களோட மறுபடியும் நீங்கள் நேர் நிற்கணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காங்க. அதாவது இதே போன்ற எண்ணற்ற நீட்டு எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்கு. திமுகவினர் மேலே பல வழக்குகள், நீட்டு வழக்குகளே இருந்திருக்கு. விவசாயிகள் மீதான வழக்கு, விவசாயிகள் போராட்டத்தினுடைய வழக்கு. ஆனால் எதிர்கட்சிகளாக இருந்து அவங்க ஆளுங்கட்சியாக மாறினவுடனே பல்லாயிரக்கணக்கானவர் மீது பல வழக்குகளை, பல நூற்றுக்கணக்கான வழக்குகளை அவங்க உடனடியாக அதை நீக்கிக்கிறாங்க. ஆனால் மக்களுக்காக போராடுறவனை மட்டும் நசுக்கிற, பிடிவாரண்டு போடுகிற, அல்லது அவர்களெல்லாம் மறுபடியும் போராட்ட காலத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு அச்சுறுத்துகிற இந்த போக்குங்கிறது அருவறுப்பானது. மண்மேலையும் இனத்தின் மேலையும் பற்று கொண்ட எவனும் உயிரே போனாலும் பின்வாங்க மாட்டான். நான் ஒருபோதும் போராட்ட காலத்திலிருந்து பின்வாங்க போகிறதில்ல, நீங்கள் தூக்கே கொடுத்தாலும் சரி. அதனால் இந்த அச்சுறுத்தலெல்லாம் தமிழ்நாடு அரசு கையில் எடுக்காமல் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நீட்டு ரகசியம் இருந்தது எங்கள்கிட்ட இருக்குதுன்னு வந்து இன்றைக்கி 2.5 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது, ஒன்றும் நீங்கள் செய்யலை. இப்போ பார்த்தா நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ராஜீவ்காந்தி பிரதமரானால் அது உடனடியாக நீட்டு விளக்கப்படும்னு. அதே ராஜீவ்காந்தி தான் இப்போவும் இருக்கார். ராகுல் காந்தி வந்தால் அவர் உடனே நீக்கிடுவாங்கன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அந்த ரகசியம் அதுதான்றாங்க. அதே ராகுல் காந்தியுடைய அந்த காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் இருக்குது. தண்ணி குடுன்னு நடுவர் மன்றம் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆனால் இங்கேருந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு கர்நாடகத்துக்கு போய் ஓட்டு கேட்டு அதனுடைய வெற்றி விழாவிலையும் பதவியேற்பு விழாவிலையும் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அவன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறன்னு இன்றைக்கி இன்றைய நாளில் அங்கே ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வச்சு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி அங்கே இருக்கிற கன்னட விவசாயிகள் ஒரு கொந்தளிப்பான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஒரு தண்ணி வேணும்னு நீங்கள் போய் ராகுல் காந்திகிட்டையும் கேட்கல, நீங்கள் கர்நாடகத்தில் ஓட்டு கேட்க போய் பதவியேற்பு விழாவில் நின்றது போல் அந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சிவகுமார்ட்டையும் நீங்கள் போய் நின்று பேசலை. அப்போ உங்களுடைய நாடகம் என்ன? அப்போ நீட்டு விளக்குமா? விளக்க மாட்டீங்க. ஆக எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே நீட்டையும் நீங்கள் விளக்க போகிறதில்ல, கர்நாடகத்திலேருந்து தண்ணி வாங்கி கொடுக்க போகிறதில்ல, தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகளையும் நீங்கள் காப்பாற்ற போகிறதில்ல, காலில் போட்டு மிதித்து மறுபடியும் எங்களை அடிமையாக்கி கொள்ளையடித்த பணத்தை திருப்பி கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்கி எங்களை இந்த மாதிரி தெருவில் நிறுத்துறது, கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்துறது, எங்கள் மக்களை கையேந்த வைக்கிற வேலையை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. திமுக பிஜேபியை இன்றைக்கி வந்து நாங்கள் கூட்டணியிலிருந்து நிரந்தரமாக விலகுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி விலகினாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆனாலும் கூட ஜெயலலிதா அவர்கள் கட்சாக எடுத்த ஒரு முடிவை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடுத்த முடிவுங்கிறது உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒரு முடிவு. இது வந்து உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு கட்சான ஒரு தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி பேர் எடுத்திருக்காரு. அதே பேரை ஸ்டாலின் அவர்களும் எடுக்கணும். அது எப்படின்னா, தமிழ் மண்ணுக்கும் இனத்துக்கும் நல்லது நடக்கிறதுக்கான ஒரு உறுதிப்பாட்டில் அந்த 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 முடிவை நீங்கள் கையில் எடுக்கணும். தவிரவும் உங்களுடைய சுயநலத்துக்கு மாறி மாறி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இன்றைக்கி நீங்கள் தப்பிக்கலாம், பிழைக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து அந்த இப்போ ஜெயிலுக்கு போனார இவங்களாலையும் காப்பாற்ற முடியல. செந்தில் பாலாஜியோட நிலைமை அத்தனை பேருக்கும் ஏற்படுங்கிறத, அல்லது எங்கள் இனத்தின் இளைய தலைமுறைகளாக நாங்கள் ஒரு கட்டத்தில் ஏற்படுத்துவோங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பின்பற்றணும். ஆமாம், நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவை போலவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸை கழட்டி விட்டு, நீங்கள்லாம் மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேருங்க, எதுக்கு மத்திய கட்சியை மறுபடியும் தொங்கிட்டுருங்க? ஆட்சி அதிகாரத்தை இங்கே கைப்பற்றி அத்தனை பேரும் நீங்கள் ஜிஎஸ்டியாக அப்படியே அள்ளி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் பிச்சைக்கு நிற்கிறீங்க, அவன் எச்ச கூட துப்பி விட மாட்டேங்கிறான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு கொடுக்குற அளவுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை மத்தியில் கொண்டு வாங்க. இன்றைக்கி ஏன் தெருவில் நிற்கிது தமிழ்நாடு? ஏன் மாநில கட்சி ஒவ்வொரு மாநிலமும் ஏன் வந்து தத்தளிக்குது?
எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கே கையேந்துறதுன்னு பிச்சை கேட்கறதுனால தான். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து